வணக்கம், இது நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ். இந்த நேர்காணலில் நம்முடன் அரசியல் பேச இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். பல்வேறு அரசியல் பரபரப்புகளுக்கு இடையில் ராகுல் காந்தி அவருடைய இந்த இரண்டாம் கட்ட யாத்திரையை துவங்கியிருக்கிறார். நியாயத்துக்கான ஒற்றுமை யாத்திரை அப்படிங்கிற மாதிரி அதற்கு அந்த தலைப்பில் அவர் துவங்கியிருக்காரு. இந்த பயணத்தை எப்படி சார் பார்க்குறீங்க? வரவேற்கத்தக்க ஒரு பயணம். முதல்ல பாரத் ஜோடோ யாத்திரை தெற்குலேருந்து வடக்குக்கு போனார், இப்போ கிழக்குலேருந்து மேற்குக்கு வர்றாரு. மணிப்பூரில் ஆரம்பித்து மும்பையில் வந்து முடிக்கிறாரு. மணிப்பூரில் வந்து மக்கள் எவ்வளவு துயரங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பது நமக்கு நன்றாக தெரியும். உலகம் சுற்றும் வாலிபர் நரேந்திர மோடிக்கு இந்தியாவுக்குள் இருக்கக்கூடிய அந்த மாநிலத்தை எட்டி பார்ப்பதற்கு ஏனோ மனம் இல்லை. மிசோராம் வரைக்கும் போய் தேர்தல் பிரச்சாரத்தை கூட இந்த தூரம் போகல. மிசோராமில் போனால் மணிப்பூரை எட்டி பார்த்தாங்க நிற்கிறது தூரம். மோடி கலந்து கொள்ளவிருந்த கூட்டத்தை மிசோராம் முதலமைச்சர் தான் மோடியுடன் கலந்து கொள்ளவிருந்த கூட்டத்தையே ரத்து செய்தார், உங்களுக்கு தெரியும். ஆகவே இந்த பின்புலத்தில் கிட்டத்தட்ட 300 மேற்பட்டவர்கள் பலியான, நூற்றுக்கணக்கான மாதா கோயில்கள் இடிக்கப்பட்ட, சொந்த நாட்டிலேயே 60,000-70,000 மேற்பட்டவர்கள் அகதிகளாக மாறியிருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தில் பிரச்சாரத்தை அங்கிருந்து துவங்குவது என்பது புண்பட்ட இதயங்களை மருந்து போட்டு ஆற்றக்கூடிய ஒரு ஒத்தடம் கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வாகத்தான், காயப்பட்ட இதயங்களுக்கு கனிவுடன் வார்த்தைகளை கூறக்கூடிய ஒரு பயணமாகத்தான் நாம் இதை கண்டிப்பாக பார்க்க வேண்டும். முழுவதும் நடந்து போனார் முதல் யாத்திரையில், இப்போ வந்து நடந்து போகிறது பஸ்ஸு. பஸ்லேயும் அதிகமான தூரங்கள் பயணப்பட போகிறார். மக்களோடு மக்களாக அவர் கலந்து போகிறார். இந்தியா முழுவதும் சுற்றுப்பயணம் செய்த ஒரு தலைவர் என்ற பெருமை அவருக்கு வரப்போகிறது. இவையெல்லாம் தேர்தல் காலத்தில் பயனளிக்குமா என்றால் அது வேறு விஷயம். பட் தன் கடமையை அவர் செய்கிறார், மக்களுடன் போய் நிற்கிறார். துன்பப்படும் மக்களுடன், துயரப்படும் மக்களுடன் அவர் போய் நிற்கிறார். ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் மக்களுடைய உரிமை. மணிப்பூரில் துவங்கக்கூடிய இந்த பயணத்தை குறித்து மணிப்பூர் வச்சு இன்னொரு அரசியல் பேசப்பட்டுச்சு. இந்தியாவினுடைய பிராண்ட் அம்பாசிடராக, அதாவது சுற்றுலாத்துறையினுடைய பிராண்ட் அம்பாசிடராக லட்சத்துக்கு போன பிரதமர் மோடி, அமைதியினுடைய பிராண்ட் அம்பாசிடராக ஏன் வந்து மணிப்பூர் போல அப்படின்ற ஒரு கேள்வி காங்கிரஸ் சார்பிலிருந்து வைக்கப்பட்ட கேள்வி, இது எப்படி சார் பார்க்குறீங்க? 100% நியாயமான கேள்வி. லட்சத்தீவில் போய் மோடி இறங்கினதோட லட்சணம் என்னன்றதை இப்போ பார்த்தோம். ஒரு குட்டி நாடு மால்தீவ்ஸ், அந்த நாட்டோட இந்தியா வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்குது. சவுண்டு விடுறாங்க, சங்க பரிவார அமைப்பை சார்ந்தவர்கள் ஆர்எஸ்எஸ் கும்பல் வந்து சவுண்டு விடுது. யாரோட மயிலாப்பூர் சைஸ் இருக்க மால்தீவ்ஸோட அவனோட சுற்றுலா வந்து, சுற்றுலா தான் அவங்களுக்கு 75% வருமானம். அவங்களுக்கு ஆண்டுதோறும் வரக்கூடிய 1,800,000 சுற்றுலா பயணிகளில் வந்து 2,00,000 பேர் இந்தியன்ஸ், கிட்டத்தட்ட 11% பேர், அவ்வளோதான். அந்த குட்டி நாட்டை போட்டு பாடாப்படுத்தி சவால் விட்டுக்கிட்டு அது எவ்வளோ தூரம் அவனுக்கு மிரட்டல் விடுக்க முடியும்? மிரட்டல் விடக்கூடிய இந்த வீராதி வீரர்கள், சூராதி சூரர்கள், 2,000 கிலோமீட்டர் சீனா கிட்ட தாராவாத்துட்டு உட்காந்துருக்கார் மோடி. அவரை கேள்வி கேட்கறதுக்கு ஒருத்தனுக்கும் துப்பு கிடையாது, தைரியம் கிடையாது. சீனாவை ஏற்று பேசுவதற்கு வக்கற்ற வாய்கள், ஒரு குட்டி நாடான மால்தீவ்ஸுக்கு எதிராக வீரவசனங்களை பேசி கொண்டிருக்கிறது, வெக்கமே இல்லை அவனுங்களுக்கு. அது ஒரு சின்ன நாடுங்க, ஒரு அண்டை நாட்டை சின்ன நாடை பெருந்தன்மையுடன் பெரிய நாடாக அணுகணும். நம்முடைய அண்டை நாடு சின்ன நாடாக இருந்ததுன்னா ஒரு பெரிய நாடான இந்தியா பெருந்தன்மையுடன் அணுகணும். அவங்ககிட்ட போய் ஒண்டி கொண்டி சண்டை வாங்குற லெவலில் நிற்கிறாங்க. சுற்றுலாவை ஓய்ச்சினும், அதை அப்படி பண்ணணும், இது பண்ணும், அப்படிலாம் எவனை நம்பி அவனை இந்த வாழ்க்கையில் கிடையாது. அப்படி அது வந்து ஃபேக்சுவலாகவும் போய் சுற்றுலாவை நம்பி தான் அவன் பொருளாதாரம் இருக்குன்றது உண்மை. ஆனால் அவனோட சுற்றுலா வருமானத்தில் வான் பங்கு 11% தான். இந்த வீராதி வீரர்கள், சூராதி சூரர்கள், அக்ஷயகுமார், சச்சின் டெண்டுல்கர், இவர்களெல்லாம் அவங்க டிபியில் வந்து நாங்கள் மால்தீவ்ஸை எதிர்க்கிறோம், நம்முடைய இதை வந்து இப்போ லட்சத்தை பாதிரிக்கிறோம்னு போடுறாங்க. அது எடுக்கிற ஃபோட்டோலாம் எங்கேருந்து எடுத்தோம்னா மால்தீவ்ஸில் எடுத்த ஃபோட்டோ போடுறாங்க. அந்த கூச்சநாச்சம் வெக்கம் கூட இவனுங்களுக்கு கிடையாது. முதல்ல இவ்வளோ பெரிய ஒரு தேசம், விஸ்வகுரு, 140 கோடி மக்களை கொண்ட ஒரு நாடு, பல ஆயிரக்கணக்கான சதுர கிலோமீட்டர்கள் கிழக்கிலும் மேற்கிலும் தெற்கிலும் வடக்கிலும் விரிந்து பறந்த ஒரு தேசம், முப்பெரும் கடல்களை தன்னுடைய 3 எல்லைகளிலும் கொண்ட ஒரு நேடம், ஒரு தேசம், உலகின் மிகப்பெரிய மலைகளில் ஒன்றான இமயமலையை தன்னுடைய வடக்கு எல்லையில் காவல் தெய்வமாக கொண்ட ஒரு தேசம், ஒரு சின்ன நாடு, ஒரு குட்டி நாடு தான் சொல்லணும். ஒரு துண்டை விரிச்சு போட்டால், பெரிய துண்டை விரிச்சு போட்டால் எப்படி இருக்கும்? 8 முழம் வேஷ்டியை விரிச்சு போட்டால் எப்படி இருக்குமோ அந்த சைஸ் தான் அந்த நாடு. சரியாக சொல்கிறேன், மயிலாப்பூர் சைஸ். அந்த நாட்டோட போய் சண்டை போடுறானுங்கன்னா இவர்களை விட கோழைகள் யாராவது இருக்க முடியுமா? கருத்து சொல்கிறது யாருக்குமே உரிமை இல்லையா? லைஃப் ஜாக்கெட்டை போட்டுட்டு அவர் கடலுக்கு கீழே போனாருன்றான். லைஃப் ஜாக்கெட்டை போட்டு கடலுக்கு கீழே எப்படிறா போவா? லைஃப் ஜாக்கெட் போட்டால் ஃப்ளோட்டிங்கு, ஆழ்கடலுக்கு போகிறதுக்கு தனியாக வேறு ஆடைகள் இருக்குது. பொய், பச்சை பொய்.
74 வயசில் ஆழ்கடலுக்கு போயிட முடியுமா நான் கேட்குறேன். லைஃப் ஜாக்கெட் போட்டுக்கிட்டது எதுக்கு? ஃப்ளோட்டிங்க்கு, மிதக்கிறதுக்கு. கடல்லையும் நீச்சல் குளத்துலேயும் ஆறுலேயும் மிதப்பதற்கு. ஆழ்கடலுக்கு போனால் ஜாக்கெட் எதுக்கு? இந்த அறிவு கூடவா சங்கிகளுக்கு இல்லை? ஆர்எஸ்எஸுக்கும் அறிவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பதை அவர்கள் அனுதினமும் நிரூபித்து கொண்டிருக்கிறார்கள். பொய் 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 மேலே பொய், பொய்ய மறைக்க பொய், பச்சை பொய். பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த புலவர் பெருமானன் கண்ணதாசனோட ஒரு பாட்டு வரும், இவர்களுக்காக தான், இவர்களுக்காகவே எழுதிய பாடல். பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த புழுத்து போன ஜென்மங்களேன், பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்து பொய்யிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற புழுத்து போன ஜென்மங்களேன். உலகத்தில் எந்த நாட்டிலையும் எந்த ஒரு தலைவன புகழ்ந்தும் இப்படி பொய்யுரைகள் பேசப்பட்டதே இல்லைங்க. லைஃப் ஜாக்கெட்டை போட்டு ஒரு மனுஷன் எப்படிங்க ஆழ்கடலுக்கு போவான்? ஆழ்கடலுக்கு போகிறதுக்கு வேறு ஆடைகள் இருக்குது, உங்களுக்கு தெரியும் இல்லையா? அது கவனிக்க மறந்துட்டாங்களா அல்லது அது பொய் சொன்னால் தான், பொய் சொன்னால் மாட்டிப்பான். சி, மார்க் ட்வைன் ஒரு பெரிய அமெரிக்க எழுத்தாளர் இருந்தான், கேள்விப்பட்டிருப்பீங்க. அமெரிக்காவின் மிகச்சிறந்த ஆகச்சிறந்த எழுத்தாளர்கள் ஒருவன், 19 நூற்றாண்டின் மிகச்சிறந்த எழுத்தாளர்கள் ஒருவன், 19-20 நூற்றாண்டு நினைக்கிறேன். அவன் ஒரு இடத்துல எழுதுவான், உன்னுடைய வாழ்க்கையில் நீ உண்மையை தவிர வேறு எதுவும் பேசுவதில்லை என்று உறுதி எடுத்துக்கொண்டால் நீ எதையும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. உன்னுடைய வாழ்க்கையில் உண்மையை தவிர வேறு எதுவும் பேசுவதில்லை என்று நீ உறுதிமொழி எடுத்துக்கொண்டால் நீ எதையும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. பொய் சொல்கிறவன் தான் ஞாபகம் வச்சுக்கணும், உண்மையை சொன்னால் எதுக்கு ஞாபகம் வச்சுக்கணும்? கொஞ்சமாவது இவனுங்களுக்கு அறிவு வேணாம். அந்த மூக்கில் போடுற ஆக்சிஜன் அந்த இது இருக்கும், பின்னால் வாழ் மாதிரி தூங்கும், சிலிண்டர்ஸ் இருக்கும். ஜாக்கெட்டை போட்டுக்கிட்டு இவர் ஆழ்கடலுக்கு போனாருன்றான், போவே இல்லை. அதான் ஒன்று, எதுக்குடா உங்களுக்கு இந்த வீண் ஜம்பம்? இந்த கவுண்டமணி செந்தில பார்த்து கேட்பார் இல்லை, தேவையா உனக்கு இதெல்லாம்? இந்த வயசில் உனக்கு இதெல்லாம் தேவையான்னு. 140 கோடி மக்களின் முகத்தில் கரியை அள்ளி பூசிக்கொண்டிருக்கிறார் இந்தியாவின் பிரதமர். சர்வதேச சமூகம் இந்தியாவின் முகத்தில் காரி உமிழுதுங்க. ஊடகங்களெல்லாம் மோடி கவர்மெண்ட், மோடி வந்து, மோடியும் ஆர்எஸ்எஸும் இந்தியாவுக்குள்ளே கட்டுப்படுத்தி வச்சுட்டானுங்க. வெஸ்டில் காரி துப்புறான். மேற்குலக நாடுகளில், அமெரிக்காவில், ஐரோப்பாவில் வரக்கூடிய ஊடகங்களில், சர்வதேச தரம் வாய்ந்த ஊடகங்களில் மோடியை பற்றியும் இந்தியாவை பற்றியும் வரக்கூடிய செய்திகள் வெட்கி தலைகுனையும். அந்த அளவுக்கு கேலி பொருளாக, ஆங்கிலத்தில் சொல்கிறோம்னா, மோடி அண்ட் இஸ் கம்பெனி ஹவ் பிகம் லாஃபிங் ஸ்டாக். அதை தாங்க அந்த லேடி சொன்னால், இந்த மால்தீவ்ஸ் மினிஸ்டர் சொன்னால, கிளவுனுன்னு சொன்னான், கோமாளின்னா. ஏண்டா நீங்கள் ஒரு பிரதம மந்திரி ஜாக்கெட்டு போட்டுட்டு ஆழ்கடலுக்கு போனாருன்னா, ஃபேக்சுவலாக அது எவ்வளோ பெரிய ஒரு, எவ்வளோ பெரிய ஒரு மோசமான ஒரு விஷயம். எப்படின்னு உங்களால் இதை பொய், இந்த பொய்யை எப்படி உங்களால் பேச முடியுது? இது தேவையா உனக்கு? முதல்ல இதை சொல்லி தான் உங்களோட இமேஜ் உருவாக போதா? பீச்சில் நடக்கிறது, இந்த இங்கே சீன அதிபரோட வந்த குப்பையை பொறுக்கி போட்டார் பாருங்க. இங்கே வந்து முடிச்சுட்டு போய் 3 ஆப்பு வச்சான், கல்வான் நடந்தது, 6 நடந்தது. ரைட், இப்போ நீங்கள் குறிப்பிட்றீங்க வந்து சீனா வந்து நீங்கள் எடுத்து பேச முடியல, மாலத்தீவு எடுத்து பேச நீங்கள் குறிப்பிட்டீங்க. தைரியம் இருந்தேன்னா சீனா எடுத்து பேசுவேன். 2000 சதுர கிலோமீட்டரை விட்ட தாரை வாத்துட்டு வெக்கமே இல்லாமல் கை கட்டிட்டு உக்காந்துருக்கேன். நான் ஏன் அவனை எடுத்து பேசணும்? சீனா எங்கள் பிரதமர் புகழ்றாங்க, சிறந்த பொருளாதார கொள்கை வகுத்துருக்கிறாரு, உலகத்தின் பெரிய வந்து ஆர்டிகளை சொல்றீங்க, அது ஒன்று போறாதா? இவர்கள் இந்தியாவை சீனாவிடம் தாரை வாத்து கொடுத்து விட்டார்கள் என்பதற்கு. குளோபல் டைம்ஸில் மோடியை பாராட்டி பேசுகிறான், சும்மா பேசுவானா சீனாக்காரன்? இங்கே வந்து எதிர்கட்சிகளும் அமெரிக்காவின் செயற்கைக்கோள்களும் 2000 சதுர கிலோமீட்டருக்கு மேலே நம்முடைய பகுதி சீனாவிடம் தாரை வார்க்கப்பட்டிருக்கிறது, சீனாக்காரன் நம்ம டென்ட்டு போட்டு நம்ம பகுதிக்குள்ளே உக்காந்துருக்கான்றதை திரும்ப திரும்ப சொல்கிறான். அதுக்கு மோடி கவர்மெண்ட்டும் ஜெய்சங்கரும் கொடுக்குற விளக்கம் என்ன? டிஸ்பியூட்டட் சைட் அதுன்றாங்க. இப்படி தான் நீங்கள் காதில் பூசுத்துவீங்க. இதை தான் ஜவஹர்லால் நேருவும் சொன்னார். இவங்க லோக்கல் எம்பி சொல்கிறாருங்க, அருணாச்சல் பிரதேசில் இருக்க லோக்கல் எம்பி சொல்கிறார், இது வரைக்கும் நம்ம ரோந்து போயிட்டு இருந்த பகுதிகளெல்லாம் இன்றைக்கி நம்ம கண்ட்ரோலில் இல்லைன்றார். சீனாக்காரன் உட்காந்துருக்கான், டென்ட் போட்டுன்றாரு. அருணாச்சல பிரதேசோட எஸ்பி, சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் சொல்கிறார். இவங்களோட லோக்கல் எம்பி சொல்கிறாங்க, நம்ம பகுதியை நம்ம இழந்துட்டோன்றான். அதுக்கு என்ன வழக்கம் கொடுக்குறானுங்க? அது நம்ம பகுதியே இல்லை, அது டிஸ்பியூட்டட் சைட்டுன்றான். எது 2000 சதுர கிலோமீட்டரா? நீ அவன் நிலத்தை, உன் நிலத்தை அவனுக்கு தாரை வார்த்துட்டு அது டிஸ்பியூட்டட் சைட்டு, ஒரு இன்ச்சு கூட நீ வந்து கல்வானுக்கு பிறகு மோடி என்ன சொன்னார், ஒரு இன்ச்சு கூட வந்து பூரலன்னார். குளோபல் டைம்ஸில் உன்னை பாராட்டி எழுதுறான், சும்மா எழுதுவானா? இப்படி வச்சுக்கோங்க, குளோபல் டைம்ஸ் பத்திரிக்கையில், சீனாவோட நம்பர் 1 பத்திரிக்கை குளோபல் டைம்ஸ் பத்திரிக்கையில், சீனாவின் முன்னணி ஆங்கில நாளிதழ், ராகுல் காந்தியை பாராட்டி ஒரு கட்டுரை வந்திருந்தால் இந்நேரம் சங்கிகள் எவ்வளவு தூரம் எகிரி குவித்திருப்பார்கள். ராகுல் காந்தியை
கைது செய்து விசாரிக்க வேண்டும், இந்தியாவை காட்டு கொடுத்து விட்டார், ராகுல் காந்தியை தூக்கில் போட வேண்டும் என்ற அளவுக்கு கதையளந்திருப்பார்கள் சங்கிகள். மோடியை பற்றி வரும்போது மட்டும் வாய் மூடி நவத்வாரங்களையும் மூடிக்கிட்டு பவ்யமாக உட்காந்துருக்கீங்க. ஐசோலேட்டடாக பார்க்காதீங்கன்ற அந்த டாட்ஸை கனெக்ட் பண்ணுங்கள். கல்வானில் உள்ளே போடுறான், 2000 சதுர கிலோமீட்டர் நம்மளது அவன் எடுத்துட்டான்னு அமெரிக்க செயற்கை கோள்கள் சொல்லுது. அதுக்கு என்ன விளக்கம் கொடுக்குறானுங்க, நம்ம நிலம் இல்லை, அது அது டிஸ்பியூட்டட் டெரிட்டரின்றான். இவன் சொந்த எம்பி சொல்கிறான் நம்ம இடத்துக்குள்ளே வந்து பூந்துருக்காண்டான்றான். குளோபல் டைம்ஸ் பத்திரிக்கை பாராட்டி எழுது மோடியை. இதை விட வேறு என்ன ஆதாரம் வேணும் உங்களுக்கு? இந்தியாவின் நிலங்களை, இந்தியாவின் ஆளுகைக்கு உட்பட்ட இந்திய கட்டுப்பாட்டில் இருந்த நிலப்பரப்பை மோடி சீனாவிடம் தாரை வாத்து விட்டார் என்பதற்கு குளோபல் டைம்ஸில் வந்திருக்கக்கூடிய பாராட்டு பத்திரங்களை தவிர வேறு என்ன ஆதாரம் உங்களுக்கு வேணும்? இதே ராகுல் காந்திக்கு வந்திருந்துன்னா இந்நேரம் என்ன பேசியிருப்பார்கள் இவர்கள்? சீன தூதரகத்தில் போய் சீன அதிகாரியை பார்த்துட்டு வந்ததுக்கு என்ன பேசினானுங்க? சீனா கிட்டாந்து எவனாவது ஃபண்டு வாங்கிட்டா அவனை தேச துரோகியாக சித்தரிக்கிறாங்கல்ல, இது நியூஸ் கிளிக் பத்திரிக்கையை அந்த ஹெச்ஆரை வந்து அப்ரூவர் ஆகிட்டானுங்க, சீனாவுக்கு ஆதரவான பிரச்சாரத்தை மேற்கொண்டான்னு என் ஒன்னை பாராட்டி எழுதுனானே, உங்களுக்கு யார் எந்த தண்டனை கொடுக்கறது? அதுதான் இவர்கள் இந்தியாவை, இந்தியாவின் நிலப்பரப்பை, இந்தியாவின் உரிமைகளை சீனாவிடம் அடகு வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். குஜராத் தொழிலதிபர்கள் சீனாவில் செய்திருக்கக்கூடிய முதலீடுகள், 2001 மோடி குஜராத் முதலமைச்சரானதுலேருந்து 2013-14 வரைக்கும் எவ்வளவு, 2014 இன்னைக்கு வரைக்கும் இந்த 23 ஆண்டுகளில் அது ஒரு 10, அது ஒரு 13, 23-24 வருஷம் இப்படி கூட வச்சுப்போம். 2004 மோடி பிஎம் ஆனதுலேருந்து வச்சுப்போம், சாரி 2014 மோடி பிஎம் ஆனதுலேருந்து இது வரைக்கும் குஜராத் தொழிலதிபர்கள் சீனாவில் செய்திருக்கக்கூடிய முதலீடு, சீன நிறுவனங்கள் குஜராத்தில் செய்திருக்க முதலீடு குறித்து ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிட மோடி தயாரா? அதை வெளியில் வச்சானுங்கனாலே பிஜேபியோட ஆர்எஸ்எஸோட மோடியோட முகத்திரை கிழிந்து தொங்கும். தங்களை எதிர்ப்பவர்களெல்லாம் சீனாவின் கைக்கூலிகள் என்று முத்திரை குத்தக்கூடிய இவர்கள் தான் இந்த ஆர்எஸ்எஸும் பிஜேபி கும்பல் தான், மோடியும் அவருடைய கூட்டாளிகளும் தான். சீனாவிடமிருந்து அதிகப்படியாக நிதியுதவியையும் முதலீடுகளையும் வாங்கியவர்கள். குஜராத் தொழிலதிபர்களுக்கு சீனாவில் ரத்தன கம்பளம் விரித்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்தியாவில் உள்ள மற்ற மாநிலங்களில் உள்ள தொழிலதிபர்கள், ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்த தொழிலதிபரோ, மகாராஷ்டிரா தொழிலதிபரோ, ஊபி தொழிலதிபரோ, ஒரிசா தொழிலதிபரோ, அல்லது ஆந்திராவை, கர்நாடகாவை சேர்ந்த, கேரளாவை சேர்ந்த தொழிலதிபரோ சீனாவிற்கு போய் தொழில் செய்வது என்றால் அவர் படாத பாடு பட வேண்டியிருக்கும். ஆனால் குஜராத்தை சேர்ந்தவர் போகிறார் என்றால் அவருக்கு ரத்தன கம்பளம் விரித்து கொடுக்கப்படும். இந்தியா சீனாவுக்கான இந்திய தூதரகம், சீன தலைநகரம் பெய்ஜிங்கில் இருக்கக்கூடிய சீன தூதரகம், இந்திய தூதரகம், சீனாவுக்கான இந்திய தூதரகம் குஜராத் தொழிலதிபர்களை நடத்துவது ரத்தன கம்பளம் விரித்து அவங்களை வெல்வெட் ஹேண்டோட, அதே மற்ற மாநிலத்தை சேர்ந்த தொழிலதிபர்களை மாற்றாந்தாய் மனப்பான்மையுடன் நடத்துகிறது என்பதுதான் உண்மை. இதை சில தொழிலதிபர்கள் வெளிப்படையாகவே சொல்லியிருக்கிறார்கள். அப்போ சீனாவுக்கு இந்தியாவை காட்டி கொடுத்தது யார்? காட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கிறது யார்? குளோபல் டைம்ஸ் பத்திரிகையில் வந்த பட்டறையை பற்றி சொன்னீங்க, நல்ல நீங்கள் ஞாபகப்படுத்துறீங்க, நல்ல விஷயம் அது. மோடியை புகழ்ந்து எழுதியிருக்காங்கன்னு என்னுடைய கேள்வி, ராகுல் காந்தியை புகழ்ந்து குளோபல் டைம்ஸ் எழுதியிருந்தால் என்று என்ன நடந்திருக்கும்? இது நாடா சுடுகாடா இது? ஆகவே சீனாவுடனான இந்தியாவின் வெளியுறவு கொள்கை முற்றிலுமாக தோற்று போய்விட்டது. பல ஆயிரக்கணக்கான சதுர கிலோமீட்டர்களை கடந்த 9 ஆண்டுகளில் நாம் சீனாவிடம் இழந்திருக்கிறோம். இந்தியாவின் பாதுகாப்புக்கு மோடி அரசு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக உருவெடுத்துக் கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. 2024 ஆட்சி மாற்றம் ஏற்படாவிட்டால் சீனா இந்தியாவிடமிருந்து தனக்கு தேவையான மேலும் சில ஆயிரக்கணக்கான, மேபி பல ஆயிரக்கணக்கான சதுர கிலோமீட்டர்களை கவ்வி எடுத்துக்கொள்ளும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இப்போ கூட அருணாச்சல் பிரதேசம் அவன் இந்தியாவோட ஒருங்கிணைந்த பகுதியாக அங்கீகரிக்கவே இல்லை. இந்தியாவோட அருணாச்சல் பிரதேசத்தை இந்தியாவோட ஒருங்கிணைந்த பகுதியாக சீனா அங்கீகரிக்கவே இல்லை. டிஸ்பியூட்டட் டெரிட்டரியாக தான் சொல்கிறான். 370 ஜட்ஜ்மெண்ட் வந்தது இல்லையா, அந்த ஜட்ஜ்மெண்ட்டை சீனா ஏற்றுக்கொள்ளவில்லை. பாகிஸ்தான் விமர்சனம் பண்ணுச்சு ஏற்றுக்கலன்னு, சீனாவும் விமர்சனம் பண்ணுச்சு. நீங்கள் கேட்கலாம் அவன் ஏற்றுக்கினா என்ன, ஏற்றுக்காட்டி இல்லை, அதில் பல சூட்சமான விஷயங்கள் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து அவன் என்ன சொல்கிறான், அந்த லடாக் இருக்கு இல்லையா அது எங்களுடைய பகுதின்றான். லடாக்கை வந்து சீனா வந்து இந்திய பகுதியாகவே அங்கீகரிக்கவில்லை. உங்கள் பகுதியாகவே இல்லாத லேண்டை பற்றி நீங்கள் அப்புறம் தீர்ப்பு கொடுக்க முடியும், நான் ஏற்றுக்க முடியாதான்றான் சீனா. நாளைக்கு வேற பெரிய சிக்கல்கள் வரும்போது உங்களுக்கு அதோட விளைவுகள் தெரியும். எஸ் சார், இப்போ இந்திய அரசு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பாகிஸ்தான் ஆக்கிபைடு காஷ்மீர் அப்படின்னு தான் பேசுறாங்க, சீனா ஆக்கிபைடு காஷ்மீரை பற்றி பேசுறதே கிடையாது. அந்த அந்த பாலிடிக்ஸ் அந்த சப்ஜெக்டே தொடரல. திரும்ப திரும்ப 370 வச்சு இவங்க டார்கெட் பண்றதுக்குள்ள பாகிஸ்தான் தான் டார்கெட் பண்றாங்க. சீனாவிடம் நிலங்களை ஒப்பு கொடுக்க கூட இவர்கள் தயாராக இருப்பார்கள். நான் ஓப்பனாக சொல்றேன் உங்களுக்கு வந்து இல்லையா,
370 ஜட்ஜ்மெண்ட்டை பற்றி சைனீஸ் கவர்மெண்ட்டோட ஒப்பீனியன் என்ன? இங்கே பேசப்பட வேண்டிய அளவுக்கு இந்திய ஊடகங்களில் பேசப்படலை. இந்த தீர்ப்பை நாங்கள் நிராகரிக்கிறோம்ன்றாங்க. அவன் ஏன்டா நிராகரிக்கிறது? அவன் யார் நீங்கள் கேட்கலாம். இல்லை, பார்டர் டிஸ்பியூட் இருக்குது. சீனாவோட பாகிஸ்தானோட மட்டும் நமக்கு பார்டர் இல்லை, சீனாவோடையும் நிறையா இருக்குது. ஆகவே குளோபல் டைம்ஸ் பத்திரிகையில் மோடியை பாராட்டி வந்த கட்டுரையை ஆங்கிலத்தில் சொல்வார்கள். சில நேரங்களில் யூ ஹவ் டு லுக் அட் இட் ஃப்ரம் த அதர் வே ரவுண்டு. அப்படி பார்க்கும்பொழுது இந்தியாவின் நலன்களை நரேந்திர மோடி எந்த அளவுக்கு சீனாவிடம் தாரை வார்த்து கொடுத்திருக்கிறார் என்பதற்கு சரியான உதாரணம் குளோபல் டைம்ஸ் பத்திரிகையில் மோடி பற்றி வந்த பாராட்டு கட்டுரை. சீனாக்காரன் ஒன்றும் சும்மா புகழ்ந்து எழுதிட மாட்டான். மறைமுகமாக தன்னுடைய நன்றியை சீனர்கள் நரேந்திர மோடிக்கு தெரிவிப்பதன் மிகப்பெரிய சாட்சியம்தான் குளோபல் டைம்ஸ் பத்திரிகையில் வந்திருக்கக்கூடிய மோடியின் கடந்த 9 ஆண்டுகால ஆட்சியை பாராட்டி வந்திருக்கக்கூடிய அந்த கட்டுரை. பல்வேறு கேள்விக்கு ரொம்ப ஆழமாக உங்களோட கருத்தில் வழங்கியிருக்கீங்க. மிக்க நன்றி. நன்றி சார்.